சமீபத்துல பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கலாநிதிமான தயாரிப்புல நம்ம நெல்சனுடைய இயக்கத்துல வெளியான ஜெயிலர் படம் திரையரங்குகளை வெளியாகி படம் போட்டிருக்கு அதாவது வசூல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாபத்தை அள்ளிக்கொடுத்திருக்க நிலையில நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய திரை வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான படமாக நம்ம ஜெயிலர் படமும் இடம்பெற்று வந்திருக்கு இதற்கிடையில ஜெயிலருடைய இரண்டாம் பாகத்தை உருவாக இருப்பது உறுதியாகி இருப்பதால நம்ம சூப்பர் ஸ்டார் இப்பொழுது சலாம் படத்தில் நடித்து முடித்திருக்க நிலையில அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைக்கா தயாரிப்புல ஞானவேலி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரா அதனை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜுடன் ஒரு படத்துல ஒப்பந்தமாக இருக்காரு ஆனால் நம்ம லோகேஷ் படத்திற்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் திரைப்படத்துடைய இரண்டாம் பாகம் வர இருக்காம் இதற்காக நம்ம நெல்சன் அவர்கள் சம்பளம் தொகையும் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பேசிட்டு இருக்காங்களாம் அதாவது இப்பொழுது அதிக சம்பளம் வாங்கும் இயக்குனர்களில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தான் முதலிடத்திலும் இருந்து வந்திருக்காரு இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம அட்லி அவர்களும் நம்ம லோகேஷ் கனகராஜ் போன்ற இயக்குநர்கள் இடம்பெற்றிருக்க நிலையில் இப்பொழுது அவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி நம்பர் ஒன் இடத்திற்கு நம்ம நெல்சன் வந்திருக்காராம் அதாவது ஜெயிலர் திரைப்படத்துடைய இரண்டாம் பாகத்திற்காக கிட்டத்தட்ட இருபது கோடிக்கும் அதிகமான சம்பளம் பேசப்பட்டிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம கலாநிதி மாறன் இந்த படத்திற்காக ஐந்து கோடி அட்வான்ஸை இப்போதே நம்ம நெல்சனுக்கு கொடுத்திருக்காராம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பொழுதே நம்ம நெல்சனுக்கு காசோலை மற்றும் காராகியவற்றை பரிசாக நம்ம கலாநிதி மாறன் கொடுத்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் ஜெயிலர் திரைப்படத்துடைய இரண்டாம் பாகத்திற்கு முன்னதாக ஒரு சில படத்தை எடுத்து முடித்துவிட்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கான வேலையில் இறங்க இருக்காரா மேலும் முதல் பாகத்தை விட பல மடங்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த படத்தை கொடுக்க வேண்டும் என்று யோசனையில் ஜெயிலர் படக்குழுவை இருந்து வந்திருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோ பற்றிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்